பிரைஸ் லோ ஃப்ரெண்ட்ஸ், ஈகிள் ஆஃப் கிரைஸ்ட் சேனலில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒருத்தரையும் சந்திக்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, ஒரு சின்ன கடுகு மூலியமாக விசுவாசத்தை பற்றி நம்ம பார்த்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்களேன், வீடியோவை பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் அந்த சின்ன கடுகு சொல்ல வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடுகு அப்புறம் விசுவாசம், இது ரெண்டுத்தில் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சில பேர் யோசிக்கலாம். நிச்சயமாக ரெண்டுக்குள்ளே ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அமேசிங்கான விஷயம் என்னன்னாக்கா, பைபிளில் 5 முறை மஸ்டர்ட் சீட் பற்றி, அதாவது கடுகை பற்றி எழுதப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்மளுக்கெல்லாம் பொருந்து வளர்ந்தப்போ தான் தெரியும் கடுகுனா என்ன அப்படின்னு. ஆனால் 1000 பல 1000 வருஷங்க முன்னாடி பைபிளில் கடுகை பற்றி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 17:20 என்ன ஏசு கிறிஸ்து சொல்கிறாருனாக்கா, உன்னிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து நீ பேசு, அப்போ இந்த மலை இங்கேருந்து அங்கே நகரப்படும், உன்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த வசனத்தில் கிளியராக அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஒன்றிச்சு கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கடுகை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. கடுகை மென்ஷன் பண்ணுறது மாத்திரமல்ல, ஒரு பெரிய மவுண்டன் பற்றி அங்கே சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், கடுகு எவ்வளோ சைஸு, மவுண்டன் எவ்வளோ பெருசு. அப்போ நடுவில் இருக்கிறது விசுவாசம். விசுவாசத்தை குறிக்கத்தான் அவர் அந்த மவுண்டனை அப்புறம் அந்த மஸ்டர்ட் சீட் பற்றி பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மவுண்டன் கிட்ட நீ பேசு, இங்கே நாங்கள் நகருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் யூ. பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கடுகை மென்ஷன் பண்ணியிருக்காரு? மிச்ச சீட்ஸ் எல்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை மிச்ச பொருட்களை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மிச்ச பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸாக அவர் வச்சிருக்கலாம். ஏன் முக்கியமாக ஒரு சின்ன கடுகை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு? கடுகை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கடுகோட அளவு அது வந்துட்டு 1-2 மில்லிமீட்டர் மட்டும்தான் இருக்குங்களா. முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கடுகு யூஸ் பண்ணாத சமையலே இல்லை பிரியமானவர்களே. ஏன்னா தான் நீங்கள் அந்த கடுகை தண்ணியில் போட்டு பாருங்கள், இல்லை எண்ணெயில் போட்டு பாருங்கள், அதோடய சைஸ் வந்துட்டு மாறவே மாறாதுங்களாம், அதோட அளவு வந்துட்டு குறையவே குறையாதுங்களா. நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிரியமானவர்கள். அடுத்ததாவது, ஒரு சின்ன கடுகை நீங்கள் எடுத்து வெதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா மரத்தை காட்டிலும் இந்த மஸ்டர்ட் சீட், அதாவது இந்த கடுகு வந்துட்டு ஒரு பெரிய மரமாக மாற வளர ஆரம்பிக்குங்களாம் பிரியமானவர்களே. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம், ஒரு சின்ன கடுகு வெதிக்க ஆரம்பித்தப்போ ஒரு பெரிய மரமாக மாறிச்சுங்க பிரியமானவர்களே. இது மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதலாவது எப்படி கடுகு அதோட சைஸ், அதோட அளவை மாறாத காத்து கொள்ளுதோ, அதே போல் தான் நம்மளோட விசுவாசத்தின் அளவு எவ்வளோவா இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சில நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்மளோட விசுவாசங்கள் குறையப்படலாம் பிரியமானவர்களே. ஏன் அநேக மனுஷங்க கூட கேட்க ஆரம்பிக்கலாம், ஏன் இவ்வளோ வருஷமாக நீ காத்திருக்கிறிய, இன்னுமா நடுக்கல இந்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்னுமா நிறைவேறலை அப்படின்னு சில பேர் அநேக கேள்விகள் கேட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் உங்களோட விசுவாசத்தை நீங்கள் குறைக்காமல் பார்த்துக்கொள்ளணும் பிரியமானவர்களே. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன, மனுஷங்க பேசுறது என்ன, சில நேரத்தில் நம்மளோட மனசு கூட நம்மளை கேட்க ஆரம்பிக்கலாம், ஆண்டவர் இவ்வளோ வருஷமாக நம்மளை காத்து வைக்கிச்சிருக்காரு, நம்மளோட விசுவாசம் என்ன, இவ்வளோ நாள் காத்துன்னு இருக்கேன் ஒன்றுமே நடக்கலே அப்படின்னு சொன்னாலும் உங்களோட விசுவாசத்தை நீங்கள் கீழே தளர விடாதீங்க பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க நண்பர்களே, நம்ம கீழே விழுந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால் அநேக மனுஷங்க நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நம்ம கீழே விழுந்தாலும் சரி, நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட விசுவாசத்தை, ஆண்டவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தை கீழே தளர விடவே விடக்கூடாது பிரியமானவர்களே. எப்போவுமே எப்போ கடுகு தன் அளவை குறைக்காமல் அளவை மாற்றாமல் இருக்குதோ, அதே போல் நம்மளோட விசுவாசத்தின் அளவை நம்ம பார்த்து கொள்ளணும் பிரியமானவர்களே. ஒரு உறுதியான விசுவாசத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லை, சில நேரத்தில் என்னோடய விசுவாசம் தள்ளாடிடுது, சில நேரத்தில் என்னோடய விசுவாசம் குறைஞ்சி போயிடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நல்லா கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது. அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா நிச்சயமாக அந்த வாக்கை மாற்றவே மாட்டார்.
அதே போலதான் பிரியமானவர்களே, சூழ்நிலை சந்தர்ப்பத்துல அநேக தடைகள் வரலாம். ஆனால தடைகள் வந்தாலும் நம்மளோட விசுவாசத்தை எடுத்து நிறுத்து அந்த தடைகளை மேற்கொள்றவர்களா நம்ம மாறணும். உறுதியான விசுவாசத்தை நீங்க எப்ப பற்றிக்கொள்றீங்களோ அப்பதான் மவுண்டன் மூவிங் ஃபேத், அதாவது ஒரு மவுண்டனை மூவ் பண்ற அளவு நமக்குள்ள ஒரு வல்லமை அங்க பொறப்படும். பிரியமானவர்களே, அதே போலதான் உங்களோட விசுவாசத்தை நீங்க உறுதியா வச்சுக்கோங்க. எப்ப நீங்க உறுதியா ஒரு லெவலை நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அப்போதான் அந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, வளர்ந்து எப்படி கடுகு, ஒரு சின்ன கடுகு வளர்ந்து ஒரு பெரிய மரமா மாறுதோ, அதே போல உங்களோட விசுவாசமும் ஒரு மரத்தை போல வளர்ந்து அந்த மரத்தை போல அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து நிச்சயமா அதுக்குரிய பலன் நிச்சயமா தருவாரு. பிரியமானவர்களே, ஒரு மனித சொல்லு மாறலாம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல் என்னைக்குமே மாறவே மாறாது. பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் ஊக்கமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் அழகா போடப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரி, நம்ம எல்லாரும் நீதிமான்களா மாறப்பட்டிருக்கோம். அப்ப நீதிமான்கள் எப்படி பிழைப்பார்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகளவு விசுவாசத்தினால் தான் மட்டும்தான் பிழைக்க முடியும். விசுவாசத்தை எப்படிங்க காத்துக்கொள்றீங்க, இன்னைக்கோட கேள்வியே அதுதான். நம்மளோட விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்க போறோம். நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அநேக விஷயங்கள் நமக்குள்ள வரலாம். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் சரி, நம்மளோட விசுவாசத்தை டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதே போல நம்மளோட விசுவாசத்தாலையும் கூடாதது ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையும் பெயர்ந்து போகும். ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயன்பட்டிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடுகை பற்றி இல்லை விசுவாசத்தை பற்றி ஒரு அளவுக்கு தான் நான் ஏதோ சில விஷயங்களை சொன்னேன், ஆனால் விசுவாசத்தை பற்றி இன்னும் அதிக வீடியோங்கள் நான் கொண்டு வருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை விசுவாசிங்களுக்கு அனுப்ப நீங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.